ஆட்சித்தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் போன்ற 60களின் கலைஞர்கள் தொடங்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமல்ஹாசன் உள்ளிட்ட பல முன்னணி கலைஞர்கள் நடித்த மறக்க முடியாத பல படங்கள் டூரிங் சினிமாஸ் சேனலில் இடம்பெற்றுள்ளன. இதை தவிர நாகேஷ், தேங்காய் ஸ்ரீனிவாசன், கவுண்டமணி, செந்தில், வடிவேல், விவேக் ஆகியோரது நகைச்சுவை காட்சிகளின் தொகுப்பையும் நீங்கள் டூரிங் சினிமாஸில் பார்க்கலாம். தவறாமல் தொடர்ந்து பாருங்கள் டூரிங் சினிமாஸ். டூரிங் சினிமாஸுக்கான யூடியூப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டுள்ளது. இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 or visit purplenot.com. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். பர்பிள் நாட் வழங்கும் சாய் வித் சித்ரா. உங்க கேரவானுக்குள்ள என்னென்ன வசதிகள் இருக்கும் நடிகர் நடிகர் தங்கறதுக்கு? ஒரு பெட் இருக்கும், ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு மேக்கப் ஃபெசிலிட்டி இருக்கும், ஃபுல் ஃப்ளெஜ்டு டாய்லெட் இருக்கும். அண்ட் வந்து ரெண்டு, நான் என்னுடைய கேரவன்ல பாத்தீங்கன்னா ஒரு ரூம்க்கு ரெண்டு ஏசி போட்டுருக்கும். ஒரு ஏசி தான் எல்லா கேரவன்லயும் இருக்கும், ஆனா நான் ரெண்டு ஏசி போட்டிருப்பேன். ஒண்ணு நம்ம ஊர்ல அடிக்கிற வெயில் நம்ப முடியாது. ரெண்டாவது என்னன்னா திடீர்னு பாதியில ஏசி ரிப்பேர் ஆக போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் டென்ஷன். ஸோ ஸ்டாண்ட் பைக்கு ஒரு ஏசி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரெண்டு ரெண்டு ஏசி போட்டு வச்சிருக்கேன். கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட தான், மெயின்டெனன்ஸ் கூட தான், பட் பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து நீங்க என்ன விலை கொடுத்து வாங்க முடியாது. அதுக்கடுத்தது வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும், மைக்ரோவேவ் அவன் இருக்கும், ஒரு ஸ்மால் கிச்சன் இருக்கும், அப்புறம் வந்து ஒரு சின்ன ஃபேன் ஒன்று வச்சிருக்கோம். எமர்ஜென்சி திடீர்னு ஏசி ஒரு ஓடல, அதுக்கு வந்து அதை சர்க்குலேட் பண்றதுக்காக ஒரு குட்டி ஃபேன் வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுடைய கேரவனை பார்த்துட்டு எந்தெந்த நடிகர்கள் உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க, இந்த மாதிரி அழகா வடிவமைச்சிருக்கீங்க? நிறைய பேர் சார், நிறைய பேர் ரஜினி சொல்லியிருக்காரு. எங்க சார் தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள்ட்ட அவ்வளவு சீக்கிரம் அப்படி எல்லாம் பேர் வாங்கி, அவர் வந்து ஒண்ணும் சொல்லலைன்னா நம்ம வந்து ஆஸ்கர் கிடைச்சிருக்கோம். அதனால அவருக்கு அனுப்பும் போது மட்டும் ரொம்ப பயந்து பயந்து ஒரு ஸ்டூடெண்ட் HM அனுப்புற மாதிரி ஒண்ணு. அடுத்தது வந்து மத்தபடி திரு விஜய் அவர்களோ திரு ரஜினி அவர்களோ ரொம்ப பெருசா இதுதான் எனக்கு வேணும், இது இந்த இந்த பர்டிகுலர் கேரவன் தான் வேணும்னு சொல்லவே மாட்டாங்க. அஜித் அவர்களும் திரு விக்ரம் அவர்களும் அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கான ஒரு வாகனம் இருக்கு, அது தவிர வேற அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் திரு விஜய் திரு ரஜினி அவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் இது மட்டும்தான் வரணும் அப்படின்னு கம்பல் பண்றது கிடையாது. எங்க சாரை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் நல்லா இருக்கா, நீட்டா இருக்கா, அவருக்கு வந்து பெரிய பிரம்மாண்டம் தான் வேணும், அது ஹைஜீனிக்கா இருக்கும். கமல் சாரை பொறுத்த வரைக்கும் இருந்தா ஓகே அவ்வளவு மாதிரி ஒவ்வொருத்தரும். பட் நடிகைகளை பொறுத்த வரைக்கும் திரு நயன்தாரா அவர்களுக்கு ஒரே ஒரு கேரவன் தான் ரெகுலரா, அவங்க அதை மாறவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்க அதை வந்து தன்னுடைய இரண்டாவது இல்லமா அதை டீல் பண்ணிக்கிறாங்க. அந்த அந்த வண்டிக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஒவ்வொரு பொருளும் எந்த இடத்துல இருக்கணுமோ அவங்களுக்கு கரெக்டா அந்த இடத்துல இருக்கு, ஒரு வீடு மாதிரியே அவங்களுக்கு ஒரு இது தோற்றத்தை கொடுத்துருக்கு. அதனால அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாங்க. அது ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட் தான். பொதுவா இந்த சினிமா உலகத்துல கேரவன் வந்ததுக்கு பின்னாலதான் சினிமா உலகத்துல வந்து ஒரு குடும்பமா இருந்த சினிமா வந்து செதஞ்சு போச்சு அப்படின்னு பல பேர் அபிப்பிராயம் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன அதுல? நல்ல கேள்வி சார். இந்த கேள்வியை வந்து நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் வந்து இதே கேள்விய என்கிட்ட கேட்டாரு. நீங்க எல்லாம் உணர்ந்து கேரவனை வச்சதுக்கு அப்புறம் தான் இண்டஸ்ட்ரியே கெட்டு போச்சு, முன்னாடி எல்லாம் எம்ஜிஆர் சிவாஜி படத்துல எல்லாம் கேரவனா இருந்துச்சு, அவங்க எல்லாம் வந்து வெற்றி படங்கள் கூறலையா, அவங்க பீரியடு தான் சினிமாவுக்கு கோல்டன் பீரியடு, அன்னைக்கு சம்பாதிச்ச மாதிரி இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசராலையும் சம்பாதிக்க முடியல, நீங்க வந்து கெடுத்துட்டீங்க இண்டஸ்ட்ரிக்கு, உள்ள போனா வரவே மாட்டேங்கிறான், இறங்க மாட்டேங்கிறான் ஆர்டிஸ்ட். நான் வந்து மெல்ல சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன சிரிக்கிறீங்க, நான் சொல்றது உண்மைதானே அப்படின்னாரு. இல்ல நான் ஆர்டர் எடுக்க வந்திருக்கேன், நான் எதையாவது எக்கு தப்பா பேசி நீங்க இருக்கிற ஆர்டரும் போயிடுச்சுன்னா என்ன பண்றது யோசிச்சுட்டு இருக்கேன், இதுக்கு வந்து என்ன எக்கச்சக்கமான பதில் இருக்கு, ஆனா அதை சொன்னா அது உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்து, நீங்க எனக்கு ஆர்டர் பண்ணீங்க
நீங்க கண்டிப்பா இந்த ஆர்டர் உனக்கு தான் நீங்க சொல்லுங்க, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். என்னப்பா இவ்வளவு ட்ரிக்கியா கேள்வி கேக்குற நீங்க? இல்ல சார், எனக்கு முக்கியம் என்னோட தொழில் தான், உங்கள்ட்ட ஆர்கியூ பண்றது கிடையாது இல்லையா. உங்களை ஹெல்ப் பண்ணிட்டு இந்த ஆர்டரை பிரேக் பண்ண போறது, அது பத்திரிகை நிறுவனம் இருந்தா அதை செஞ்சிருப்பேன். அந்த பீரியட் முடிஞ்சிச்சு. இப்ப நான் வந்து ஒரு ஒரு தொழிலதிபர் நான் வந்திருக்கேன், இதுல அதை கொண்டாந்து நுழைக்க கூடாது. நீங்க அசூரன்ஸ் கொடுத்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் சரியான பதில் சரிப்பா, என்னதான் சொல்றேன்னு பாப்போம், உனக்குதான் இந்த ஆர்டர் அப்படின்னா அர்த்தம் வர மாட்டீங்கல்ல சார். இல்ல நீ கேக்குறத பார்த்தா எக்கச்சக்கமா ஏதோ பயமுறுத்துவியே அப்படின்னா. இல்ல சார், நான் சொல்றேன், முதல் கேள்வி, அந்த காலத்துல ஏன் கேரவன் இல்ல அப்படின்னா, அப்ப பெரும்பாலான படப்பிடிப்புகள் படப்பிடிப்பு அரங்குக்குள்ளதான் நடந்தது, அவுட்டோரே ரொம்ப கம்மி, அதனால கேரவன் தேவைப்படல. அதை மீறி அவுட்டோர்ல படப்பிடிப்பு நடந்தப்ப அந்த குழுவினருக்கு மட்டும்தான் அங்க படப்பிடிப்பு நடக்குது. இப்ப செல்போனை வச்சு வீடியோ கால்ல வரான், டேய் விக்ரம் வந்திருக்காருங்க, அஜித் வந்திருக்காரா, வராங்க அப்படின்னு பக்கத்துல இருக்கவன எல்லாம் கூப்பிடறான். சோ எக்கச்சக்கமா கும்பல் கூட்டி, கும்பல் இருந்து ரெண்டு பேரு இப்ப விஜய் படத்தை ஷூட்டிங்க்கு அஜித் ரசிகர் வந்தா அவங்க ரெண்டு பேருக்குள்ள நட்பு இருக்குங்கிறது வேற. அஜித் ரசிகர் என்ன பண்ணுவான், விஜய் இரிட்டேட் பண்ற மாதிரி கமெண்ட் அடிப்பாங்க. இதுல வந்து இவர டென்ஷன் ஆகி அப்செட் ஆயிடுவாரு. நான் சொல்றது பேர்கள் வந்து உதாரணத்துக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். அதுக்கு பேசாம ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்க ஆப்பிள் மாதிரி பத்திரமா ஏசி இருக்கூடாது, நீங்க வச்சிருந்தீங்கன்னா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு. ஷார்ட் முடிஞ்சதுல திருப்பி போய் அவர் உட்கார்ந்து நீங்க அவ்வளவு நல்ல வெயில்ல அவர் போட்டு மாட்டி எடுத்தீங்கன்னா, அந்த காலத்துல இருந்த கேமராக்கள் வந்து தொழில்நுட்ப வகையில ரொம்ப பின்தங்கியது. சோ அவங்க முகத்துல இருக்கக்கூடிய அந்த மேக்கப் கலைஞ்சாலோ கொஞ்சம் தாடி வளர்ந்துருந்தாலோ அந்த டயர்ட்னஸோ எதுவுமே அந்த கேமராக்கள் அவ்வளவு துல்லியமா படம் பிடிச்சது. பட் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி படி சின்னதா அந்த மேக்கப் கலைஞ்சிருந்து அப்படி வடிஞ்சிருந்தா கூட அதை அவ்வளவு பிரமாதமா காமிச்சு கொடுத்தது. அப்ப ஒரு நடிகன்கிறவன் தான் உங்களுடைய வியாபார முகம், டைரக்டரோ கேமராமேனோ டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்கும் யாருமே கிடையாது. நடிகனை வச்சுதான் முதல்ல தேட்டர் இருப்பான், அப்புறம் படம் நல்லா இருந்தா டைரக்டரை கொண்டாடும், இன்னும் நல்லா இருந்தா கேமராமேனை கொண்டாடும், இன்னும் நல்லா இருந்தா மியூசிக் டைரக்டரை கொண்டாடும். அது அப்படியே தான் போகும். இதை விட தேட்டருக்கு உள்ள கொண்டு வர பொறுப்பு ஒரு நடிகனை. அப்ப அந்த நடிகனுடைய முகம் தான் உங்க வியாபாரம், அந்த முகத்தை நீங்க பத்திரமா வச்சுக்க வேண்டியது கட்டாயம் ஆயிடுச்சு. அந்த காலத்துல எல்லாம் வந்து எதிர்பார்க்கிறான். அதனால அதுல ஒரு கட்டாயம் தான் இந்த கேரவன். இன்னைக்கு கேரவன் வந்து ஆடம்பரம் கிடையாது, மஸ்ட். நீங்க ஒரு கேரவனுக்கு ஒருத்தருக்கு வந்து நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் கம்ஃபர்டபுளா வச்சுட்டீங்கன்னா அவர் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணாலும் அவருக்கு அந்த டயர்ட்னஸ் தெரியாது, இல்லைன்னா தெரியும். அது அவருடைய உடல் மொழியிலையும் அவருடைய முகத்திலையும் அது தெரியாதே, அது உங்களுக்கு தான் நஷ்டம். சொல்ல போனா உங்களுக்கு நாங்க நல்லது அப்படின்னு நான் சொன்னேன். சோ அதுல கொஞ்சம் ரொம்ப கன்வின்ஸ் ஆயிட்டாரு. அந்த படத்தோட ஆர்டர் எனக்கு கொடுத்தாரு. இல்ல ரொம்ப அழகா பதிச்சுறீங்க, நிஜமாவே ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் இது. ஏன்னா நீங்க எல்லாருக்குமே வந்து இந்த கேரவன் அப்படிங்கிற ஒரு லக்ஸுரியனால வந்து சினிமா அப்படியே செதஞ்சி போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுல இருந்து எவ்வளவு பிரச்சனைகள் வந்து சமாளிக்கப்படுது அப்படின்றது ஒரு நல்ல ஆன்சர் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், எனக்கு நான் இதே மாதிரி பேர் சொல்ல விரும்புற ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர், அவருக்கு சினிமா மட்டும் இல்ல அவர் பங்கு சந்தையில தொடர்ந்து முதலீடு பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அவர் என்ன பண்றாருன்னா, ஷார்ட் முடிஞ்சுனா நேரம் லேப்டாப் வச்சு கேரவன்ல உட்காந்து அந்த பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும் இது நிரந்தரம் இல்லாத தொழில்னு சொல்லி, அதனால அவர் பேரலா ரெண்டு மூணு பிசினஸ் பண்றாரு. அத்தனை பிசினஸ் உடைய ஆபீஸ்லயும் லேப்டாப்ல கொடுக்குறாரு. அப்ப அவருக்கு அந்த தனிமையான இடம் தேவைப்படுது. அவர் அதுல இருந்துட்டாருன்னா இங்க கம்ஃபர்டபுளா இருக்கு, இல்லைன்னா அவருக்கு ஆஃப் பாயிண்ட் அங்க இருக்கு. ஆக இன்னைக்கு என்ன போயிடுச்சுன்னு தெரியலையே, இன்னும் எது போயிடுச்சு தெரியலையே, ஒரு ரெண்டு நிமிஷம் தாருன்னு யார்ட்டே போட்டு பேசுறாரு. அப்ப உங்களுக்கான நேரம் வீணாம், சினிமாவில ஒவ்வொரு நிமிடமும் படப்பிடிப்புல வந்து முக்கியம் இல்லையா. அவர் பிரேக்ல போய் அவர் வேலையை பார்த்துட்டு வந்தாருன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. சோ அது மாதிரி இன்னும் நான் சொல்லணும், இன்னும் சொன்னா இந்த கேரவன் வந்து எவ்வளவு மறைமுகமா தயாரிப்பாளர்களுக்கும் டைரக்டர்களுக்கும் உதவுது அப்படிங்கறத வந்து என்னால தனி புத்தகமே போடணும்.
இந்த தொழில நீங்க சந்தித்த மிகப்பெரிய சவால் அப்படின்னா எதை சொல்வீங்க? ஆக்சிடென்ட் சார். ஃபர்ஸ்ட் அது எல்லா டிரான்ஸ்போர்ட்லயும் இருக்கிறது தான். ஒரு தடவை வந்து நம்ம சிவகார்த்திகேயன் படம், அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துக்கு தேனி அனுப்பிச்சிருந்தோம். அப்ப என்னுடைய கேரவன்ல ஒரு காரு வந்து மோதி அந்த ஆள் ஸ்பாட் அவுட். அது வந்து என்னன்னா, அவர் வந்து ஒரு அந்த பூண்டு வியாபாரி. அந்த பூண்டு வியாபாரம் வந்து காலையில 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் தான் நடக்கும். அதுக்காக நைட்டு பூரா விடிய விடிய அந்த சந்தையில கூடுவாங்க. கூடிட்டு 6-5.5 மணிக்கு முடிச்சுட்டு ஃபுல் தூக்க கலக்கத்தோட கூட்டு வந்து வண்டியை அடிச்சு ஸ்பாட் அவுட். அவர் மாருதி ஆல்டோ காரு. ஆல்டோ காரோட டிக்கி மட்டும் தான் வெடித்தது, மத்ததெல்லாம் என் காருக்கு என்னோட பஸ் கேரவன் கீழே. அப்புறம் அதை சமாளிச்சோம். நல்ல வேலை அது நிறைய அதுல படிப்பினை. நான் முதல்ல அப்பதான் துபாயில ஒரு ஷூட்டிங் முடிச்சு நான் இறங்கி வரேன். அவர் தான் டிரைவர் போன் பண்ணி இப்படி சொன்னான். முதல்ல நான் அந்த ஒரு நாள் மட்டும் அவங்க கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு படப்பிடிப்புக்கு வேற ஒரு கேரவனை இங்க அனுப்பிச்சோம். இப்ப இந்த வண்டிக்கு நான் என்ன சொன்னேன், அந்த டிரைவருக்கு போன் பண்ணி நீ ஒண்ணு பண்ணு, உன் கேமரால வீடியோ கேமரால உன்னோட மொபைல் போன்ல எல்லாத்தையும் ஷூட் பண்ணிடு. அந்த வண்டி பிரேக் அடிச்சுது, ஏன்னா நம்ம மேல தப்பு இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவோம், அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும்ல. சோ அந்த வண்டி பிரேக் அடிக்கும் போது ரோட்ல பதிஞ்ச அந்த டயர் தடம், அந்த எப்படி வந்தது, அந்த காரோட டயர் வண்டி எப்படி கிடக்கு, எல்லாத்தையும் ஷூட் பண்ணிடு. எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு அங்க யாராவது ஆளுங்க இருந்தாங்கன்னா எப்படி நடந்துச்சுன்னு நீ கேளு, நீ டிரைவருங்கிறத சொல்லாத அப்படின்னு. அப்ப வந்து இல்லைங்க, அந்த டிரைவர் அந்த பஸ் டிரைவர் ஒழுங்கா தான் வந்தாரு, இந்த ஆள் தூங்கிட்டு வந்து விட்டுட்டான் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ஒரு லேடி அதே மாதிரி, ஆமாங்க நானும் பார்த்தேன், இவர் இவர் பக்கம் தான் வந்துட்டு இருந்தாரு, அவர் ஆப்போசிட் சைட்ல இருந்து நேரம் கொண்டு வந்து உள்ள விட்டுட்டாங்க. இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீ என்ன பண்ணு, இப்ப நேரே போலீஸ் ஸ்டேஷன் போகாத, பக்கத்துல இருக்க ஒரு இன்டர்நெட் சென்டருக்கு போய் அவங்கள்ட்ட கொடுத்தேன்னா அவங்க எனக்கு மெயில் அனுப்பிச்சு அனுப்பிச்சிட்டு நீ அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன். அதே மாதிரி அவன் போய் இன்டர்நெட் சென்டர்ல போய் தட்டி எழுப்பி எனக்கு மெயில் பண்ணான், நான் இந்த மெயில இப்ப ஸ்டோர் பண்ணி வச்சேன் எல்லா ப்ரூஃபையும் பண்ணிட்டு. இப்ப இவன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிடு. சரண்டர் ஆகணும். வழக்கமா போலீஸ்காரன் எப்பவுமே வந்து வந்து காசு அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்க, அந்த இறந்து போனவரோட ஃபேமிலில இருந்து, இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வந்திருக்காங்க, ஆர்டிஓ காலேஜ்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. என் டிரைவர் அங்க குற்றவாளி மாதிரி உட்கார்ந்துருக்கான், இல்ல இல்ல அது பஸ்லதான், பஸ்கார் தான் வந்து இடிச்சிட்டாரு அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இவன் சொல்லியிருக்கான், இல்ல சார் இந்த இருக்கு எங்க ஓனர் சொல்லி நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுச்சு, இந்த இருக்கு பாருங்க அப்படின்னு. அந்த போலீஸ்காரன் அதை பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் அழிச்சுட்டான், கேமரால இருந்து மொபைல் போன் அழிச்சுட்டான் சார். அழிச்சுட்டு எங்க பாருங்க ஒண்ணு காணுமே அப்படின்னா, சார் நான் இப்பதானே சார் உங்கள்ட்ட கொடுத்தேன் அப்படிங்கிறான். இவன் அங்க உட்கார வச்சுட்டு நீ அங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்துட்டு எல்லாத்தையும் அழிச்சுட்டு, ஒண்ணு கிடையாதுப்பா சரி இப்ப நீதான் உன் மேலதான் தப்புன்றாங்க, ஓனரை வர சொல்லு கிளம்பு அப்படிங்கிறாரு. நான் உடனே இங்க இருந்து போன் அடிச்சேன், சார் நான் இப்பதான் துபாயில இருந்து வந்திருக்கேன், நான் வர முடியாது. என்ன வர முடியாதுன்றீங்க, உங்க இவன் வந்து இப்படி தப்பு பண்ணிருக்கான், யார் சார் சொன்னா? அதுக்கு எல்லா ரெக்கார்டும் என்கிட்ட இருக்கு. என்ன ரெக்கார்டு இருக்கு உங்கள்கிட்ட? அவர் மொபைல் எடுத்தது பூரா எனக்கு மெயில் அனுப்பிச்சு, நான் அதை மெயில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், உங்க மெயில் ஐடி கொடுங்க எல்லாத்தையும் அனுப்புறேன்னு அதிர்ந்து போயிட்டான். அங்கதான் பத்திரிகைக்காரனா நான் வேலை செஞ்சேன். ரெண்டாவது நம்ம உயிரோட இருக்கணுங்கிறது முதல்ல. அவர் வந்து என்ன சொல்றீங்க நீங்க, நான் எல்லாத்தையும் என் டிரைவர் வந்து, ஏன்னா எனக்கு இவன் தான் அனுப்பிச்சிருப்பான்னு தெரியும். என் டிரைவர் வந்து டெக்னாலஜி தெரியாது சார், எதேசியா அழிச்சு வச்சுக்கோங்க சிக்கலா போயிடும்ல, அதனால முதலே நான் பேக்கப் எடுத்து வச்சிருக்கேன். நீ உங்க சொல்லுங்க, இப்ப நான் இதை எல்லாருக்கும் சீஃப் செக்ரட்டரி ஆரம்பிச்சு எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுத்து அனுப்பிச்சுட்டுறேன், உங்க எஸ்பி வரைக்கும் எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்டுறேன், உங்க மெயில் ஐடி தெரிஞ்சு உங்களுக்கு அனுப்பிச்சேன் சார், எனக்கு ரெக்கார்டு இருக்கு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இப்ப நம்ம பக்கம் ஒண்ணும் பண்ண முடியாது, இவனுங்க கிளியரா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் அவங்களே அந்த லேடி வந்து இல்ல எங்க ஹஸ்பண்ட் தான் விடிய விடிய அங்க வியாபாரம் பார்த்துட்டு தூங்கிதான் வந்துருப்போம், இது ரெண்டா மூணா தடவை இந்த மாதிரி ஆகுது, மற்ற ரெண்டையும் தப்பிச்சுட்டாரு, நீங்க தப்பிக்க அதனால நாங்க பார்ச்சுனேட்ல எனக்கு அதுல ஒரு 3-4 லட்சம் ரூபா போச்சு அதுல. ஓகே அந்த படத்துல சம்பாதிச்சதே 2.5 லட்சம் பட் போச்சு, பட் அது ஒரு அனுபவம். அப்புறம் இன்னொரு தடவை லடாக்குக்கு செல்வராக இன்னொரு படம் பண்ணாரு, அதான் அந்த படத்துக்கு அப்ப சிந்து பாத்துட்டு பேர் வச்சிருந்தாங்க. விக்ரம் நடிச்ச படம் இல்லாது விக்ரமும் நம்ம சுவாதி சுப்பிரமணியபுரம் சுவாத்தியும் பண்ணாங்க. அதுக்கு நான் இங்க இருந்து 2 கேரவன் அனுப்பிச்சேன். இதுல பாருங்க, அன்னைக்கு வரைக்கும் விக்ரம் வண்டி அனுப்பிச்சவரு லடாக்கு அனுப்ப மாட்டேங்க, அதுக்கப்புறம் லடாக்கு அப்புறம் திருப்பி அவர் தான் இன்னைக்கு அனுப்புறாரு.
ஆனா லடாக்கு ரிஸ்க் எடுத்து அந்த காம்படிட்டர் வந்து அனுப்ப மாட்டேன். சரி பாக்கலாம் என்னதான் நடக்குது. ரொம்ப ரிஸ்க் எடுத்து நாங்க போனோம். போனா வண்டி ஒரு வருஷம் அங்க மாட்டிச்சு. ஏன்னா அங்க வந்து இவங்க போன பீரியட் வந்து ரொம்ப மோசமான பீரியட். உள்ள பனி விழுந்து நவம்பர்ல அந்த மாதிரி போனாங்க. பனி விழுந்து ரோடெல்லாம் மூடிடுச்சு. அவங்க பிளைட்ல கிளம்பி ரிட்டர்ன் வந்தாங்க. நாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவுடோர் யூனிட் வண்டி எல்லாம் அனுப்பிச்சுட்டாங்க. அன்னைக்கு ரோடு நல்லா இருக்கும். அன்னைக்கு எங்களே அனுப்பிச்சு நாங்க தப்பிச்சு விட்டோம். கேமரா கேரவன் ஆர்டிஸ்ட் லைட்ஸ் கூட வேண்டாம் எல்லாம் கிளம்புங்க. இவங்க எல்லாம் பிளைட்ல ஏறி வந்துட்டாங்க. கேமரா டிபார்ட்மெண்ட் டெக்னீஷியன் எல்லாம் அங்க வாகனமா இருந்தது. நாங்க ஒன்று வருஷம் பண்ணிட்டு ஒன்னே ஆறு வருஷம் ஆச்சு வண்டி போச்சு. அறுபது அறுபது லட்சம் ரூபா கிட்டத்தட்ட போச்சு வண்டிக்கு. சரி நான் ஒரு அஞ்சு தடவை அங்க போனேன் பட் எடுக்க முடியல வண்டி. அங்க இருக்க என்ன சொன்னாரு, நான் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் வச்சுட்டு போனேன். என்னப்பா ரெக்கமெண்டேஷன் வச்சு நாக்கா வடிச்சுட்டு உள்ள ஐந்து விழுந்து மூடிடுச்சு. ரோடே தெரியல. இதுல வச்சு இங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறதே இங்க திருட்டு பயம் கிடையாது கூட பயம். அது வந்து தராசுன்னு ஒரு இடம், த செகண்ட் கோல்டஸ்ட் லிவிங் இன்ஹாபிட்டட் இன் த வேர்ல்டு ஆப்டர் சைபீரியா. அங்க போர்டே ஜம்மு அண்ட் காஷ்மீர் டூரிசம் போர்டே வச்சிருப்பாங்க. மனிதர்கள் கூடுதலே இரண்டாவது அதிக குளிரான இடம் ஃபர்ஸ்ட் சைபீரியா இரண்டாவது. மைனஸ் இருபது எல்லாம் போகும். ஆமா நான் போனப்ப மைனஸ் ரெண்டோ என்னமோ ஜீரோக்கு கீழே. ஒண்ணு கிடைச்சீங்கன்னா ஒண்ணுக்கு கீழே விடுகாது ஐஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஆமா ஐஸு. நீங்க கிளவுஸ் இல்லாம கை வச்சிருந்தீங்கன்னா கை அப்படி உடச்சு போறோம். அவ்வளவு குளிர் சார் அங்க மொத்தமா. காரைகள் வர ஆரம்பிச்சது அங்கதான். ஆக்சுவலா அங்கதான் டைகர் கில் இருக்கு. சோ மாட்டிக்கிச்சு. அப்புறம் அங்க இருக்கிற மசூதியில முஸ்லிம் பெரியவர்கள்ட்ட சொல்லி அவங்கதான் எங்க வண்டியை பத்திரமா பாத்துக்கு. இப்போ வந்துட்டு நான் வந்து ரெண்டு தடவை போய் எடுக்க போனோம். அப்பதான் அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார், இங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறதே திருட்டு பயம் கொள்ள பயமே இந்த ஊர்ல கிடையாது. எந்த திருடன் இருப்பான் இந்த குளிர் அது கிடையாது. உங்களை மாதிரி மடையனுங்க வந்து நீங்க கேட்ட துறை கேட்ட துறப்பாங்கல்ல அவங்களுக்கு பதில் சொல்லுங்க அந்த ஸ்டேஷனு அப்படின்னு. அப்புறம் நான் ரெண்டு தடவை பிளைட்ல போனேன். அங்க போய் இருந்து பார்த்தேன் அது எப்படி போகணும். டெல்லி, டெல்லில இருந்து லடாக், லடாக்ல இருந்து திருப்பி ஜம்மு போகணும். ஜம்மு போற வழியில தான் கார்கில் இருக்கு. கார்கில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தள்ளி தராஸ். ஒன்றும் பண்ண முடியல போச்சு. பட் அது ஒரு பெரிய லாஸ் அண்ட் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட கேட்டாங்க, அப்ப நீங்க இனிமே லடாக்கு எல்லாம் கேட்டா அனுப்ப மாட்டீங்கல்ல, இனிமேதான் நான் 100% அனுப்புவேன். இப்ப எனக்கு தெரியல அங்க போனா எப்படி மாட்டிக்குவோம், எப்படி நம்ம எப்படி இருக்கணும், என்ன மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், எப்படி வண்டியை பத்திரமா எடுத்துட்டு வரலாம். என்னை விட இனிமே அனுப்புறதுக்கு தகுதி இந்தியாவிலே ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி அது ஒரு அனுபவம். அந்த மாதிரி நிறைய இருக்கு சார். அது இங்க லோக்கல்ல நடக்கிற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த திருட்டு ஒரு பெரிய ரிஸ்க். ஆர்டிஸ்ட் அவங்க பாட்டு ஜாஸ்தி பொருளை வச்சுட்டு போவாங்க. வண்டிக்குள்ள எவன் யாரான் இறங்கினா நம்ம வந்து கேட்கவே முடியாது. நம்ம கேரவன்ல இவங்கதான் ஏறணும் இவங்கதான் இறங்கணுங்கிற சொல்லக்கூடிய உரிமை எங்களுக்கு கிடையாது. ஒரு படப்பிடிப்புல யார் வேணாலும் உள்ள வரலாம். அதனால எங்களுடைய இது கிடையாது. நீங்க உங்க பொருளை பத்திரமா வச்சுக்கணும்னா இந்த ரூமுடைய சாவி தனிப்பட்ட முறையில இருக்கு. அதை நீங்களே பூட்டி வச்சுக்கணும். போகும்போது முடிஞ்சு போகும்போது சாவி எங்கள்கிட்ட வந்தோன்னா உங்க கையில சாவியை கொடுப்பாங்க. நீங்களே பூட்டி வச்சுக்கங்க, நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. போகும்போது எங்களுக்கு சாவியை கொடுப்பாங்க. நடுவில் வந்து எது போனாலும் எங்களுக்கு. அப்புறம் எதுக்கு கிளீனர் வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு எதுக்கு நாங்க வேட்டா கொடுக்கணும். கிளீனர் அந்த டாய்லெட்டை கிளீன் பண்றோம். நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த டாய்லெட்டை கிளீன் பண்ணி அடுத்த நாள் நான் வேற ஒருத்தர் வண்டியை கிளீன் பண்ணி விட்டாதானே அடுத்த நாள் போகும். வண்டி ஷூட்டிங்ல இருக்கிறப்ப கிளீனர் தேவை. சைடு பாக்குறதுக்கும் கிளீன் பண்றதுக்கும் கிளீனர் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்ப எல்லா வண்டியிலையும் அதெல்லாம் ஒட்டி வச்சிருக்கோம். அதுல நிறைய விஷயம் நடந்தது. சில சமயம் வந்து உள்ளபடி விட்டுட்டு போயிருவாங்க, அப்புறம் தேடி எடுத்து கொடுப்போம். சில சமயம் இங்கே விடாம வேற எங்கேயோ தொலைச்சிட்டு நீங்க உங்க வண்டியில தான் தொலைச்சேன் அப்படிம்பாங்க. பெரிய இன்சல்ட். பட் இப்ப அதை வந்து நாங்க இந்த ஸ்டிக்கர் ஒட்டதுக்கு அப்புறம் அங்க ஒட்டி இருக்கிற ஸ்டிக்கர் எங்களை கேட்காது, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலயுமே எழுதி விடுவோம். பொதுவா இந்த தொழில் வந்து லாபமான தொழிலா இருக்கா? இப்ப இல்ல சார், இல்ல.
ஏன்னா வாடகை குறைஞ்சு போச்சு, எல்லா விலைவாசியும் மூணு மடங்கு ஏறிடுச்சு. நான் வந்து கேரவன் தொழில் ஆரம்பிக்கிறப்ப 7500 ரூபா வாடகை, பேட்டரியோட விலை 4500 ரூபா, இப்ப வாடகை 4500 ரூபா, பேட்டரி விலை 12000. இது வந்து ஒரு ஏரியா மட்டும், இப்படி டயரு இப்படி ஒன்னொன்னா எதை எடுத்தாலும் 300% அதிகமாயிடுச்சு, வாடகை 300% குறைஞ்சிருச்சு. இந்த இடைவெளி அதிகமாக அதிகமாக ரொம்ப சிரமம். அதை விட சிரமம் இன்னமும் ப்ரொடியூசர்கள்ட்ட காசு வாங்குறது. அதனால இப்ப நான் வந்து பெரும்பாலும் டூரிஸ்டுக்கு கேரவன் விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். அதுலயும் நிறைய பிராக்டிக்கல் டிஃபிகல்டி என்னன்னா, ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு டாக்ஸ் இருக்கு. இங்க இருந்து பெங்களூர்ல ஒருத்தர் விட்டுட்டு வரும், ஓசூர் வரைக்கும் நான் போயிருவேன், பெங்களூருக்கு உள்ள நுழையா 25000 டாக்ஸ். எந்த கஸ்டமர் போயிருவோம்? 25000 ரூபா கேரவன், கேரவனுக்கு வந்து இருக்கிறது லக்ஸுரி டாக்ஸ் யார் தருவா? சோ இது கவர்மெண்ட்ல ஒரு பாலிசி எடுக்கணும், த்ரூட் இந்தியா கேரவனுக்கு மட்டும் ஒரு ஒரு பர்டிகுலர் டாக்ஸ் வாங்கி அதை ஷேர் பண்ணும். அதை வந்து எந்த மாநிலமும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, ஜிஎஸ்டிங்கிற பேர்ல ஏற்கனவே ஒரு பெரிய ஷேர் வந்து மாநிலத்தினுடைய ஷேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. இப்ப ஒரு மாநிலத்தின் வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. என்னென்ன? டாஸ்மாக்ல வர வருமானம், பெட்ரோல் டீசல்ல வர்ற வரி, ஒரு இடத்தை ரெஜிஸ்டர் பண்றதுல வர்ற வரி, வாகனத்தை ரெஜிஸ்டர் பண்றதுல வர்ற வரி, இந்த நாலு தான் மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் அ ஸ்டேட். நீங்க இப்ப இதுல திருப்பி இதுல இருந்து டிரான்ஸ்போர்ட்டையும் எடுத்துட்டீங்கன்னா இன்னும் 3 ஆயிடும், 4 இருந்து 3 ஆயிடும். அதனால எந்த கவர்மெண்ட்டுமே அதை ஒப்புக்க மாட்டேங்குது, அது ஒரு சிக்கல். கத்தி படத்தில் நடித்த போது விஜய் உங்களை தேடி வந்து பாராட்டினாரே, திரை நட்சத்திரங்கள்ல உங்களோட ரொம்ப நெருக்கமா பழகக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யாரு? மறைந்த நடிகர் விஜய். நீங்க நடிச்ச முதல் படம் எது? சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.co.